हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल जेवी होम कुकिंग இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் கோதுமை பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் फर्स्ट और पात्र और कप गोधुमा मावु सेत्तुकला इदु कूडवे अरे कप सक्करेय पाउडर पनीट्टु सेत्तुकला एंद कप गोधुमा एडुक्रमो अदे कप अरे कप सक्करे सेत्तुकनो कूडवे रेंडु टेबलस्पून नेय सेत्तुकला कोंजमा और पिंच साल्ट सेत्तुकला இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இத பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சியாச்சு நீங்க தண்ணி சேக்கும் போது ஒருவேளை தண்ணி அதிகமா ஆயிடுச்சுனா ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும் இப்போ இந்த மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இத நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்க கிச்சன் மேடையிலயோ இல்ல சப்பாத்தி கட்டையில வச்சு கூட நீங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெலிசா தேய்க்க கூடாது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்க தேய்ச்சுக்கோங்க ரொம்பவும் மெலிசா தேய்க்காம ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சதுக்கு அப்புறமா இத நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய சைஸா இல்லாம ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்றேன் இப்போ இந்த சைடு கட் பண்ண போறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துலாம் எண்ணெய் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சு பொரிச்சு எடுங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணனும் அப்பதான் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிரவுனா வந்ததோ இத நம்ம ஒரு வேற ப்ளேட்ல மாத்திக்கலாம் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாமே சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லாக் டவுன்ல வந்து ஸ்நாக்ஸ் கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம வீட்ல பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்பப்ப தேவையோ நம்ம சாப்பிடலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் இது நமத்த போகாம இருக்கும் இது வந்து யூசுவலா வந்து மைதா மாவுல தான் பண்ணுவாங்க ஆனா நான் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணிருக்கேன் எப்படி இருந்தன்னு கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஜேவி ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू सो मच फॉर वाचिंग